ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லாயிருக்கீங்க. நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செட்டிநாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி, ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். வெளியில் நல்லா சாஃப்டாகவும், சாரி வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு கப்பு வந்து கடலை பருப்பு வந்து நல்லா ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இது வந்து நல்லா கழுவிட்டு, ரெண்டு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் வந்து நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டம்ளரில் பச்சரிசியும் நல்லா கழுவிட்டு, ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்தும் அதே மாதிரி ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் வந்து ரெண்டுத்தையுமே தனித்தனியாக நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அரிசி உளுந்தும் கரெக்டாக ஒரு மணி நேரம் மட்டும்தான் ஊறணும். அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஊறிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த சீ வந்து ரொம்ப வந்து எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆகிடும். அப்படி என்ன நம்மளோட ஊற்றின எண்ணெய் எல்லா எண்ணெயுமே நம்மளுக்கு வந்து அந்த பனீரை வந்து நல்லா சக் பண்ணி எடுத்துக்கும். அதுக்காக தான் நான் வந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுருக்க சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி மாஷ் பண்ணுற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா பருப்பெல்லாம் தெரியாமல் நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து கடலைப்பருப்பு நல்லா ஊறினாதான் வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் வந்து கடலைப்பருப்பை முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த கடலைப்பருப்பு கடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் ஒரு சில கடலைப்பருப்பை அப்படி அப்படியே விட்டுருக்கேன். மற்ற கடலைப்பருப்பில் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பை வந்து ஒரு கப்பில் அளந்தோம்ல, அதே கப்பில் 1/2 கப்பு வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, எல்லா இடமும் தேங்காய் போகிற அளவுக்கு நம்ம வந்து இந்த இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு 15 டேஸ்க்குள்ளே நம்ம எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அதே மாதிரி நம்ம தேங்காய் அளந்த அதே கப்பில் 1/2 கப்பு வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய நாட்டு சர்க்கரையில் வெல்லம் தூசி அது மாதிரி எதுவுமே இருக்காது. அதனால் நான் வந்து டைரெக்டாகவே போட்டுட்டேன். உங்கள்கிட்ட இருக்கிற நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருக்கேன். நம்ம வந்து கடலைப்பருப்பு வேகிற வரைக்கும் தான் கொஞ்சம் நேரம் ஃபுல்லையும் அதுக்கப்புறமா வந்து சிம்லேயும் வச்சு வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறமா வந்து நம்மளோட நாட்டு சக்கரை ஆட் பண்ணும்போதும் சரி, அடுப்பு வந்து நம்மளுக்கு வந்து எப்போதுமே சிம்மில் தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லா சைடும் ஈவனாக கரெக்டாக வெந்து இருக்கணும். அதுக்காக வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சு பொறுமையாக செஞ்சுக்கிறோம். இப்போ வந்து நம்மளோட மிக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து உருட்டிக்கலாம். நீங்கள் இதை விட கொஞ்சம் பெருசாக கூட உருட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாகவே உருட்டி வச்சுருக்கேன். இது மாதிரி எல்லா உருண்டையும் ஊட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து எண்ணெயில் போடும்போது இதே இனிப்பு கையோடு நம்ம மாவை தொட்டு தொட்டு இது பண்ணோம்னா நம்மளுக்கு மாவு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து உருட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசி உளுந்து ரெண்டுத்தையும் நல்லா ஆட்டி நைஸாக ஆட்டி உப்பு போட்டு ஆட்டி வச்சுருக்கேன். பாருங்கள் நம்மளுக்கு வடைக்கெலாம் ஆட்டும் போது எப்படி இருக்கும் அதே மாதிரி நான் வந்து நல்லா கெட்டியாக வந்து ஆட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட நம்மளுக்கு மாவு தனியாக அந்த இனிப்பு தனியாக போயிடும். அதுக்காக
இது மாதிரி நம்ம உள்ளார வந்து போட்டுட்டு நம்ம விரல் வந்து அந்த இனிப்பு வரைக்கும் படாமல் லைட்டாக பட்டு அந்த எண்ணெயில் வந்து நம்ம வந்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான ஷேப்லேயும் ஃபுல்லாக எல்லா சைடுமே நம்மளுக்கு வந்து அந்த மாவால் கவர் பண்ண மாதிரி இருக்கும். பாருங்கள், எல்லா விரலையும் விட்டுட்டு நம்மளோட கட்டு விரலும் அந்த நடு விரலையும் சேர்த்து நம்ம வந்து எண்ணெயில் போட போகிறோம். பாருங்கள், போட்டாச்சு. என்னோட எண்ணெய் வந்து இன்னும் காயலை, இன்னும் கொஞ்சம் நல்லா காயணும். நல்லா காஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து மேலே உள்ள மாவு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை மட்டும் நம்ம வந்து ஃபுல்லில் வச்சு நல்லா வெயிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் வந்து காயணும். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம போட்ட உடனே பாருங்களேன், நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து பொசு பொசு பொசுன்னு மேலே வந்து செம்ம மொறுமுறுன்னு இருக்கும். நம்ம வாயில் கடிக்கிறதே கூட நம்மளுக்கு வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்குற மாதிரி அந்த அளவுக்கு செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். நான் வந்து இதை அப்படியே திருப்பி போட்டு அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இன்னும் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டால் நம்மளோட சீயம் வந்து எப்படி இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். இதுக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட வடை சரி வடைக்குமே நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து மேலே வந்து நல்லா மொறுமொறணும், உள்ளர வந்து செம சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள், இது கூட இன்னும் நல்லா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு, அடியில் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நான் வந்து திருப்பி போட்டுக்கேன். திருப்பி போட்டு அதையுமே ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எண்ணெயுமே அதே மாதிரி சரி நம்ம ஊற்றுற பாத்திரத்தில் 1/4 இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எல்லா சைடுமே நம்மளுக்கு வந்து அந்த சீயை வந்து நல்லா ஈவனாக வெந்து இருக்கும். இல்லைன்னா 1 சைடு வெந்து மேலே வந்து வேகாமல் இருக்கும். அதுக்காக தான் இதே மாதிரி நான் வந்து எல்லா சீயத்தையும் போட்டு எடுத்துக்க போகிறேன். எண்ணெயுமே நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போடும்போதும் சரி இப்போ போடும்போதும் பாருங்கள், சுற்றி வந்து எவ்வளோ பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு எல்லா சைடுமே ஈவனாக வந்து எல்லா சீயத்தையும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மாவுக்கு வந்து உப்பு போட்டோம்ல, அந்த உப்பு வந்து ரொம்ப அதிகமாகலாம் போடக்கூடாது. நம்ம இட்லிக்கெலாம் மாவு ஆட்டுவோம்ல அந்த அளவுக்கு அதெல்லாம் போடக்கூடாது. 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து 1/2 ஸ்பூன் தான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து மேலே வந்து அந்த மாவு சாப்பிடும் போது ரொம்ப சப்புன்னு இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து புளிக்க வேற வைக்கல, அதனால் நம்மளுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப சப்புன்னு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக 1/2 ஸ்பூன் மட்டும்தான் உப்பு ஆட் பண்ணிக்கேன். அந்த மேலே உள்ள உப்பு உள்ளார உள்ள இனிப்பு ரெண்டுமே சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. பாருங்கள், ரொம்ப சூப்பராகவும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு மேலே வந்து செம கிறிஸ்பியாக உள்ளர வந்து அந்த சீயம் வந்து அந்த தேங்காய் அந்த நாட்டு சக்கரையெல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சீயம். உங்களுக்கு வந்து இந்த மாவு இந்த அரிசியும் இந்த உளுந்தையும் ஊற வச்சு ஆட்டுறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் வந்து அந்த ஸ்வீட் அந்த உலர வைக்கிற இது மட்டும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு நம்மளோட இட்லி மாவு இருக்குல்ல அந்த இட்லி மாவில் கொஞ்சமாக வந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா கரைச்சிட்டு கொஞ்சமாக ரொம்ப தண்ணியெலாம் ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து அதே இதே மாதிரி நம்ம வந்து டிக் பண்ணி செலுத்தோம் அது இன்னும் சூப்பராக இருக்கும். அது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது மாதிரி ஆட்டி சிரமப்படாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாம் ஒருத்தரவை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த மெத்தடு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு ரொம்ப டேஸ்டாகவும் இருந்துச்சுன்னு எனக்கு வந்து சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.